மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். காகலூர் தொழிற்பேட்டையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினர். வடகிழக்கு பருவமழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அதன்படி திருவள்ளூர் அடுத்த காகலூர் தொழிற்பேட்டையில் மழைநீர் தேங்கியதால் அங்குள்ள தொழிற்சாலை மற்றும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர். இதனையடுத்து தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு விடுத்த கோரிக்கையை ஏற்று காக்களூர் தொழிற்பேட்டையில் இருந்து தண்ணீர்குளம் ஏரிக்கு மழைநீரை வெளியேற்ற போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி காக்களூர் கோவில்பட்டியிலிருந்து கால்வாய் அமைத்து அதில் ராட்சத பைப் பொருத்தும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அந்த பணிகளை திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் திருவள்ளூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்கவும் இரவு நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகளை அமைத்து தடுப்புகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினாா்.